நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமெரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் யூனியக்ஸ் கொரியர், கொரியர் சர்வீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டு யூஎஸ்ஏ, கேர் எம்பி, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் மெடிக்கல் பில்லிங், செக்கோ எண்ணெய்கள், செக்கில் ஆட்டி எடுக்கப்பட்ட தரமான எண்ணெய். அமெரிக்க டாலரின் மதிப்பு 69.14 காசுகளாகவும் தங்கத்தின் மதிப்பு 41.81 டாலராகவும் உள்ளது. உலகின் தலைச்சிறந்தவர்கள் சர்வதேச போட்டியில் வென்று 1 மில்லியன் டாலர் பரிசை வென்ற இளம் தமிழர் லிடியன் நாதஸ்வரனுக்கு தமெரிக்கா டிவியின் வாழ்த்துக்கள். அமெரிக்க உதவியுடன் இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்கள். இந்தியாவில் 6 அமெரிக்க அணுமின் நிலையங்கள் அமைப்பதற்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையே முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பேச்சுவார்த்தை விஜய் கோகலே மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஆண்ட்ரே தாம்சன் இடையே நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டனர். இந்த அறிக்கையில் இந்தியாவில் 6 அமெரிக்க அணுமின் நிலையங்கள் அமைப்பது உட்பட பாதுகாப்பு மற்றும் சிவில் அணு ஒத்துழைப்பில் இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேலும் மேம்படுத்த இருவரும் ஒப்புக்கொண்டனர். பல மணி நேரம் முடங்கிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். சமூக வலைதளங்களில் முன்னிலை வகிக்கும் ஃபேஸ்புக் மற்றும் அதன் துணை நிறுவனமான இன்ஸ்டாகிராம் ஆகிய அப்ளிகேஷன்கள் முடங்கியதால் பயனாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். உலகம் முழுவதிலும் 2 பில்லியன் பயனாளர்களை கொண்டுள்ள ஃபேஸ்புக் உலகம் முழுவதிலும் பல இடங்களில் முடங்கியது. இதனால் அவதி அடைந்த பயனாளர்கள் ட்விட்டரில் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் முடங்கியதை ஒப்புக்கொண்ட ஃபேஸ்புக் நிறுவனம் ட்விட்டரில் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது. அதில் ஃபேஸ்புக் மற்றும் அதனுடைய இணை அப்ளிகேஷன்களை பயன்படுத்துவதில் சிக்கல்கள் இருப்பதாக பயனாளர்கள் கூறியதை நாங்கள் அறிந்துள்ளோம். இப்பிரச்சனையை கூடுமான வரையில் விரைவாக சரி செய்கிறோம் என தெரிவித்திருந்தது. சைபர் தாக்குதல்கள் தொடர்புடைய பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் ஃபேஸ்புக் நிறுவனம் விளக்கம் அளித்தது. அமெரிக்க கல்வித்துறையில் லஞ்சம், ஹாலிவுட் நடிகைகள் உட்பட 50 பேர் மீது வழக்கு. அமெரிக்காவில் டெக்சாஸ், தெற்கு கரோலினா, யாழை, ஸ்டான்ஃபோர்ட், ஜார்ஜ் டவுன் ஆகிய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான லஞ்ச ஊழல் புகார்கள் தலைவிரித்தாடுகின்றன. இந்த பல்கலைக்கழகங்களில் தங்களது பிள்ளைகளை சேர்க்க ஹாலிவுட் நடிகைகள் உட்பட பல முக்கிய பிரபலங்கள் கோடிக்கணக்கிலான ரூபாயை லஞ்சமாக கொடுத்தது மத்திய புலனாய்வு அதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. போலி சான்றிதழ்கள், பொய்யான மதிப்பெண்கள், மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர் நுழைவுத் தேர்வு எழுதுதல் போன்ற வழிகளில் மோசடிகள் நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ஹாலிவுட் நடிகைகள் லோரி லவ்க்லின், ஃபெலிசிட்டி ஹாஃப்மேன் ஆகிய 2 நடிகைகள் உட்பட 50 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் பனிப்புயல் காரணமாக 1400 விமானங்கள் ரத்து. அமெரிக்காவில் நெப்ராஸ்கா, அயோவா, கொலராடோ ஆகிய மாநிலங்களில் கடும் பனிப்புயல் வீசுகிறது. திடீரென தட்ப வெப்பநிலை மோசமானதால் அங்கு வாழும் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கடும் பனிப்புயல் காரணமாக மேற்கண்ட 3 மாநிலங்களில் உள்ள விமான நிலையங்களில் கடும் பனி கொட்டுகிறது. டென்வர் விமான நிலையத்தில் ஓடுதளங்கள் அனைத்தும் பனியால் மூடி கிடக்கின்றன. இதனால் அங்கு வந்து செல்லும் 1400 விமானங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொலராடோ மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு தேசிய பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நெப்ராஸ்காவில் பனிப்புயல் தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அங்கும் தேசிய பாதுகாப்பு படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பனிப்புயல் தாக்கம் உள்ள கொலராடோ, நெப்ராஸ்கா ஆகிய மாநிலங்களில் ஆபத்தான பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொலராடோவில் மணிக்கு 90 மைல் வேகத்தில் பனிப்புயல் வீசுகிறது. இதனால் அங்கு லட்சக்கணக்கான வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. வயோமிங் நகரில் பள்ளிகள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் மாஃபியா கும்பலின் தலைவன் கொடூர கொலை. அமெரிக்காவின் 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் மாஃபியா குடும்பங்களில் ஒன்றான கேம்பியானோ மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்தவன் பிரான்சிகோ கேலி. இவன் கடந்த புதனன்று மாலை ஸ்டெடன் தீவில் காலனித்துவ வாணியில் கட்டப்பட்ட அவனது சிவப்பு செங்கல் வீட்டின் வாசலில் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்த நிலையில் மயங்கி கிடந்தான். அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர்.
இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து கேலியை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். கேலியின் உடம்பில் மர்ம நபர்கள் 6 முறை துப்பாக்கியால் சுட்டிருப்பதும் பின்னர் நீல நிற ட்ரக் ஒன்றை கொண்டு கேலி மீது மோதியதும் விசாரணையில் தெரிய வந்தது. கேலி கடந்த 2015 முதல் அமெரிக்கா மற்றும் இத்தாலியில் கேம்பியானா மாஃபியா கும்பலை வழிநடத்தி வந்தான். இவனை வெளிப்படையான மனிதன் என அழைப்பதும் உண்டு. அவன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என போலீசார் தெரிவித்தனர். அதிபர் டிரம்பின் புதிய நிபந்தனை, சீனா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுமா? அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சீன பொருட்கள் மீது அமெரிக்கா 250 பில்லியன் டாலருக்கு கூடுதல் வரி விதித்தது. சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீது 110 பில்லியன் டாலர் அளவுக்கு கூடுதல் வரி விதித்து பதிலடி தந்தது. ஆனாலும் அர்ஜென்டினா நாட்டின் தலைநகர் பியூனோஸ் அயர்ஸ் நகரில் நடந்த G20 உச்சி மாநாட்டின் முடிவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்தித்து பேசினர். இருதரப்பு வர்த்தக போரை நிறுத்தி வைக்கவும் ஜனவரி 1 முதல் 90 நாட்களுக்கு கூடுதல் வரிகளை விதிப்பதில்லை என்றும் ஒப்புக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் போடுவதற்கு அமெரிக்கா மற்றும் சீன வர்த்தக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக வாஷிங்டனில் அதிபர் டிரம்ப் நிருபர்களிடம் பேசுகையில், சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என்பதில் நம்பிக்கையாக உள்ளேன். ஆனால் அமெரிக்காவுக்கு நன்மை அளிக்கும் என்றால் மட்டும்தான் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துவேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் சீன பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விரைவில் ஆப்பிள் வீடியோ ஒளிபரப்பு சேவை. ஆப்பிள் நிறுவனம் பல்வேறு சேவைகளையும் வழங்கி வருகிறது. தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமான வசதிகளையும் அறிமுகம் செய்து வருகிறது ஆப்பிள் நிறுவனம். இந்த நிலையில் வீடியோ ஒளிபரப்பு சேவையையும் அறிமுகம் செய்யவுள்ளது. இந்த சேவை வரும் 25 அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கு தனி மார்க்கெட் உள்ளது. மற்ற நிறுவனங்களை காட்டிலும் தயாரிப்பிலும் வடிவத்திலும் தனி முத்திரையை படைத்து வருகிறது. எந்த நிலையிலும் வைரஸ் தாக்குதல் ஏற்படாத நிலையில் உள்ளது. மார்ச் 25 ஆப்பிள் தனது தயாரிப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டீவ் ஜாப்ஸ் அரங்கில் நடைபெறவுள்ளது. அப்போது ஏர்பாட்ஸ் 2, ஏர்பவர் மற்றும் 5th தலைமுறை ஐபேட் உள்ளிட்டவை குறித்தும் அறிவிப்புகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க எங்கள் தமெரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது செந்தில். நன்றி, வணக்கம்.